நற்றினையின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் கைதிகளின் விடுதலையினை வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் பாரிய ஆர்ப்பாட்டம். தமிழ் மக்கள் இளைஞராக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழர் என்ற அடையாளத்தையோ அல்லது தமிழராக இருக்க வேண்டும் என்பதற்காக இளைஞர் என்ற அடையாளத்தையோ விளக்க தயாரில்லை. நாடாளுமன்றத்தின் 70வது ஆண்டு சிறப்பு அமர்வில் டக்ளஸ் தேவானந்தா. பௌத்த தேரர்களால் இலங்கைக்கு தலை குனிவு. சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். சிறையில் வாழும் அரசியல் கைதிகளின் விடுதலையினை வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. இவ்வார்ப்பாட்டத்தினை யாழ் பல்கலைக்கழக சமூகம் ஏற்பாடு செய்திருந்தது. தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரும் பொது மன்னிப்பு அடிப்படையில் உடன் விடுவிக்க கோரியும், அரசியல் கைதிகள் தொடர்பாக வவுனியா நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்குகளை அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு மாற்றுவதனை கண்டித்தும் இவ்வார்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தினை யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், ஆசிரியர் சங்கம், ஊழியர் சங்கம் என்பன ஒன்றிணைந்து முன்னெடுத்திருந்தன. அரசியல் கைதிகள் விடயத்தில் தமிழ் தலைமைகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதுடன், கைதிகள் விடயத்தில் தாமதம் ஏற்படுமாயின் தொடர் போராட்டத்தினை முன்னெடுப்போம் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவித்தனர். நேற்றைய தினம் யாழ் தமிழரசு கட்சி அலுவலகம் அரசியல் கைதிகளின் உறவினர்களால் முற்றுகைக்கு உட்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களுடைய அரசியல் பிரதிநிதிகளாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமது வாக்குறுதிகளை வழங்கியிருந்தது. ஆனால் இதுவரையில் எந்த விதமான வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கவில்லை. கடந்த 9 நாட்களாக அனுராதபுரம் சிறையிலே இருக்கின்ற அரசியல் கைதிகள் இருவர் இரு கோரிக்கைகளை வைத்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதாவது பவுனியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அவர்களுடைய வழக்குகள் வேறு மாவட்டங்களுக்கு மாற்றப்படக்கூடாது, மேலும் மரண தண்டனை கைதிகளோடு சேர்த்து அவர்கள் அனுராதபுரத்திலே தடுத்து வைத்திருக்கப்படக்கூடாது என்பது. உண்மையிலே இந்த இரு கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கைகள். வேறு மாவட்டங்களுக்கு அவர்களுடைய வழக்குகள் மாற்றப்பட்டால் அங்கே மொழி பிரச்சனைகள் காணப்பட முடியும். ஆகையால் வழக்குகள் சரியான விதத்திலே விசாரிக்கப்பட முடியாது, அதற்குரிய சரியான நீதி வழங்கப்பட முடியாது. இந்த விடயம் தொடர்பாக இலங்கை அரசாங்கமும் தமிழ் அரசியல் தலைவர்களும் உடனடியாக தலையிட்டு இந்த அரசியல் கைதிகளுக்கு உண்மையான நீதியை கொடுக்க வேண்டும், அதாவது பொது மன்னிப்பின் அடிப்படையில் அனைவருமே விடுதலை செய்ய வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக மாணவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வழக்கு விசாரணை இல்லாம தொடர்ந்து சிறைச்சாலையை வச்சிருந்தவ, பிறகு 2013 இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதும் குற்றப்பத்திரிகை வராததன் காரணமாக 2017 தொடக்கம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் பிற்போடப்பட்டு வந்தது. செப்டம்பர் மாதம் இந்த வழக்கு 25ஆம் தேதி நடைபெற இருந்த தருணம் சாட்சிகளுக்கு உயிராபத்து இருக்குன்னு சொல்லி இந்த வழக்கை அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு மாத்திட்டாங்க. வவுனியால் எங்க அப்பா வந்து 2015ஆம் மோசம் போயிட்டார். இந்த வழக்கு வந்து வவுனியால நடக்கும் போதே போய் பாக்குறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. லோயருக்கு ஃபீஸ் அரேஞ்ச் பண்றது கூட எங்களால் ஏலாம இருக்கு. என் அம்மாவும் ஒரு உடம்பு ஏலாதவா, நானும் 2 தங்கச்சியும் அம்மாவும் இப்போ தனித்து வாழ்ற நிலைமையில இருக்கிறோம். இன்றைக்கு எங்கள் அண்ணா வந்து 10வது நாளாக உண்ணாவிரதம் இருக்கிறார். அண்ணாவுக்கு ஒரு உயிராபத்து ஏற்படுத்துன்னு சொன்னால் நாங்கள் குடும்பத்தோட தற்கொலை செய்கிற தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. எனவே இந்த அரசியல் தலைமைகள் இதை கருத்தி கொண்டு என் அண்ணாவை சீக்கிரமாக விடுதலை செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுத்தே இவரவெல்லாம் நமையாக வினவா ஏத் மேலாவே தவ தவ தேத்துலே தியாக நீங்களா மே ரஜேட்ட கிசிந்து லாபையாக பத்தினே மேலாகி அம்மா நம்பிராதி அண்டலா எனக்கு அப்படி கூட துக்காய் அப்படி நம்மள சமாஜ
இலங்கை பாராளுமன்றத்தின் 70வது ஆண்டு பூர்த்தியினை முன்னிட்டு நேற்று விசேட அமர்வு ஒன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்ற இந்த விசேட பாராளுமன்ற அமர்வில் சார்க் வலய சபாநாயகர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்லஸ் தேவானந்தா, தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இலங்கையர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழர்கள் என்ற அடையாளத்தை கைவிடவோ, தமிழர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இலங்கையர் என்ற அடையாளத்தையோ அவர்கள் கைவிட தயாராக இல்லை. அவர்கள் இலங்கையர்களாகவும் அதே நேரத்தில் தமிழர்களாகவுமே இருக்க விரும்புகின்றார்கள். இந்த மக்களது உணர்வுகளை எமது தமிழ் தலைமைகளும் சரி, கடந்த காலத்தில் தமிழ் தலைமைகளும் சரி, சிங்கள தலைமைகளும் சரி, சரியாக புரிந்து கொள்ளாமல் நாட்டை பாரிய அழிவை நோக்கி இழுத்து செல்லப்பட்டது. இதிலிருந்து இன்று நமது நாடு முன்னோக்கி வருகின்றது. இவர்கள் மற்றும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படாமைக்கு தென்பகுதி அரசுகள் மாத்திரம் காரணமல்ல, தமிழ் தரப்பு அரசியல் தலைமைகளும் இதற்கு பொறுப்பு கூறியே ஆக வேண்டும் என எமது நாட்டின் முதலாவது ஜனநாயக நாடாளுமன்றத்தின் 70வது ஆண்டு நிறைவினை கொண்டாடிக் கொண்டிருக்கும் இன்றைய தினத்தில் எமது நாடாளுமன்றம் இந்த கட்டிடத்திற்கு மாற்றப்பட்ட 35வது ஆண்டினையும் நாம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாடாளுமன்றத்திற்கு ஞாபகப்படுத்திக் கொண்டார். அத்துடன் 70 ஆண்டுகால எமது முதலாவது ஜனநாயக நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து 23 ஆண்டுகளாக மக்கள் பிரதிநிதியாக அங்கம் வகித்து வருகின்றேன். தங்களது தேவைகளை பிரச்சனைகளை தீர்ப்பேன் என்றும் தங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் என்றும் எமது மக்களின் மீது நம்பிக்கை கொண்டு எனக்கு தொடர்ந்தும் வாக்களித்து வருகின்றனர். அந்த வகையில் எமது மக்களது நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் தொடர்ந்து செயற்பட்டு வருகின்றேன் என்பதற்கு எமது மக்களின் ஆதரவே சாட்சியாகும். இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு முன்னர் தென்பகுதி ஆட்சியாளர்களால் தொடர்ந்திருந்த எமது மக்கள் மீதான புறக்கணிப்புகளும் மாற்றாந்தாய் மனப்பாங்குகளும் தமிழர் தரப்பு அரசியல் தலைமைகளின் அணுகுமுறைகளும் காரணமாக ஒரு காலத்தில் நாமும் இந்த நாடாளுமன்ற முறைமையில் நம்பிக்கை இழந்து ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தோம். எமது போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நாம் கருதுகின்ற இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திட்டதன் பின்னர் தென்பகுதி அரசாங்கமானது மேற்படி ஒப்பந்தம் தொடர்பில் குணாம்ச ரீதியிலான மாற்றங்களை காட்டிய நிலையில் நாடாளுமன்ற ஜனநாயகம் தொடர்பில் எமக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது. அதன் காரணமாக ஆயுத போராட்டத்தை கைவிட்ட நாம் தேசிய நீரோட்டத்தில் காலடி எடுத்து வைத்தோம். அந்த வகையில் எமது தேசிய அரசியல் பணிகளின் 30வது ஆண்டாகவும் இந்த ஆண்டு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பின்னரான தொடர்ந்து வருகின்ற தென்பகுதி அரசுகளில் குணாம்ச ரீதியிலான பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு இது இலங்கை அரசு என்ற நம்பிக்கையை எமக்கு ஏற்படுத்தியுள்ளன. இருந்தும் எமது மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தேவைகள் பல இன்னும் தீர்க்கப்பட வேண்டிய நிலையில் காத்திருக்கின்றன என்பதை நான் மீண்டும் சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது. நாடாளுமன்றத்தின் ஊடாக எமது அரசியல் பலத்திற்கேற்ப எமக்கு கிடைத்த வாய்ப்புகள் அனைத்தையும் எமது மக்களின் நலன் கருதியும் எமது பகுதிகளினது வளர்ச்சி கருதியும் நாம் மிகச் சரியாகவே பயன்படுத்தி வருகின்றோம். அத்துடன் நமக்கு கிடைத்த அமைச்சுக்களின் ஊடாக எமது மக்கள் உள்ளிட்ட இந்த நாட்டின் அனைத்து மக்களுக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் அந்தந்த அமைச்சுக்களின் வரையறைகளுக்கு ஏற்ப எம்மாலான பணிகளை நாம் செவ்வனை நிறைவேற்றியுள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களில் தென்பகுதி அரசுகளுடன் இணக்க அரசியல் ரீதியில் பங்கெடுத்திருந்த நான் எமது மக்கள் சார்ந்த பிரச்சினைகள் தேவைகள் எமது பகுதிகளில் சேவைகள் தொடர்பில் அந்தந்த அரசு தலைவர்களின் அவதானங்களுக்கு கொண்டு சென்று அவற்றை இயலுமான அளவில் தீர்த்து வைத்துள்ளேன். குரல் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் குரல் கொடுத்தும் வந்திருக்கிறேன். தற்போதைய நிலையில் அரசுக்கு வழியிலிருந்து நான் செயற்பட்டு வருவதால் எமது மக்களது தேவைகள் பிரச்சினைகள் எமது பகுதிகளில் தேவைகள் மட்டுமன்றி நாடளாவிய ரீதியில் தேவைகள் பிரச்சனைகள் குறித்து இந்த நாடாளுமன்றத்தில் தொடர்ந்தும் குரல் கொடுத்து வருகின்றேன். அதற்கான பலன் கிடைக்கப் பெறுவதையிட்டு பொறுப்பான தரப்பினருக்கு எமது மக்கள் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த காலங்களில் நாம் அதிகமாக அலட்டிக்கொள்ளாமல் செய்த எமது மக்கள் நலன்சார் பணிகள் குறித்தும் தற்போது நாம் இந்த நாடாளுமன்றத்தினூடாக குரல் கொடுத்து செய்வித்து வருகின்ற மக்கள் நலன்சார் பணிகள் குறித்தும் அறிந்தும் அறியாதவர்கள் போல் நடிப்பவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் காரணமாக பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இன்று நாம் குரல் கொடுத்து எழுப்புகின்ற நிலையில் இது காலங்கடந்த ஞானம் என விமர்சிக்கின்றனர். இது காலங்கடந்த ஞானம் அல்ல, காலம் அறிந்த ஞானம் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோன்று அன்று மீது சுமத்தப்பட்ட அபாண்டங்களுக்கு காலம் என்று பதிலளித்துக் கொண்டிருப்பதையும் அனைவரும் அறியக்கூடியதாகவே இருக்கின்றது. இவ்வாறு மாநில ரீதியில் எம்மீதான அரசியல் அச்சம் காரணமாக அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களால் தூண்டிவிடப்பட்ட அபாண்டங்களை தேசிய அரசியலிலும் தேசிய கட்சிகளும் தத்தமது அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தி கொண்ட சந்தர்ப்பங்களும் அன்று இல்லாமல் இல்லை. இன்று பிரதான இரு தேசிய கட்சிகளும் இணைந்து ஆட்சி நடத்துகின்ற நிலையில் அந்த நிலை இல்லாதிருப்பதன் ஊடாக கடந்த காலங்களில் எம்மீது சுமத்தப்பட்டிருந்த அபாண்டங்களின் மூலமாக நோக்கங்கள் எவை என்பது பற்றி இந்த நாட்டு மக்கள் நன்கறிவார்கள் என எண்ணுகின்றேன். இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கின்ற எமது மக்களின் பல்வேறு தேவைகள் பிரச்சனைகள் யாவும் எதிர்வரும் காலங்களில் விரைந்தும் படிப்படியாகவும் தீர்க்கப்பட வேண்டும். இதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. இன்று எமது முதலாவது ஜனநாயக நாடாளுமன்றம் தனது 70வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது. இந்த நாடாளுமன்றம் இன்னும் தனது ஆண்டுகளை நிறைவு செய்து கொண்டு போகும். 100வது வருடத்தை மட்டிவிடும். சில வருடங்களுக்கு நாங்கள் இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து எமது மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல்
இந்த நாடாளுமன்றத்தில் வாத விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் பேசுபொருளாக மாத்திரம் இருக்கக்கூடிய நிலை தொடரக்கூடாது என்பதை வலியுறுத்தி விடைபெறுகின்றேன். கொழும்பு கல்கிசை பகுதியில் தங்கியிருந்த ரோஹிங்கிய அகதிகளை பௌத்த தேரர்கள் சிலர் தாக்க முற்பட்ட சம்பவத்தால் சர்வதேசத்தின் முன் இலங்கைக்கு தலைகுனிவு ஏற்பட்டுள்ளது என அமைச்சரவையின் இணை பேச்சாளரும் அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சருமான ராஜித சேனாரத்னே தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்கள கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கல்கிசை விவகாரம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ரோஹிங்கியா அகதிகள் தொடர்பில் நாம் அமைச்சரவையில் கலந்துரையாடினோம். அவர்கள் தொடர்பான விடயங்களை ஐக்கிய நாடுகள் சபை கையாளும். கல்கிசையில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பில் அமைச்சரவையில் வருத்தம் தெரிவிக்கப்பட்டது. இலங்கையில் இடம்பெற்ற இந்த சம்பவம் சர்வதேசத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றுவிட்டது. அதனால் நமது நாட்டின் நற்பெயருக்கு பங்கம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை ரோஹிங்கிய அகதிகள் தங்கியிருந்த பகுதியில் பௌத்த தேரர்கள் குழப்பம் விளைவித்த தருணத்தில் போலீசார் வேடிக்கை பார்த்தனர் என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதா, இதற்கு பொறுப்பு கூறும் கடப்பாடு போலீசாருக்கு உண்டல்லவா என ஊடகவியலாளர்கள் சரமாரியாக கேள்வி தொடுத்தனர். எனினும் அது பற்றி என்னிடம் எந்த தகவலும் இல்லை என ராஜித சேனாரத்ன பதிலளித்துள்ளார். 2017 சர்வதேச சுற்றுலா தலைவர்கள் மாநாடு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் ஆரம்பமாகியுள்ளது. அபிவிருத்திக்கு பேண்தக சுற்றுலாத்துறை இலங்கையின் முன்னோக்கிய பயணம் என்ற தொனிப்பொருளின் கீழ் இந்த மாநாடு நடைபெறுகின்றது. இந்த மாநாடு பண்டார் நாயக ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்றைய தினம் முற்பகல் ஆரம்பமாகியது. சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய நிபுணர்கள், தொழில் வல்லுநர்கள் மற்றும் அரச கொள்கை வகுப்பாளர்களின் உதவியோடு தேசிய உரையாடல் ஒன்றை உருவாக்கி அதனூடாக காலத்துக்கேற்ப தேசிய கொள்கையினை வகுத்தல் மற்றும் நடைமுறைப்படுத்துவதற்காக பங்களிப்பே இந்த மாநாட்டின் நோக்கமாகும். இந்த மாநாட்டின் ஊடாக நிபுணர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் தமது ஆய்வு அறிக்கைகள் மற்றும் முன்மொழிவுகளை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 3வது தடவையாக நடைபெறும் இந்த மாநாட்டை சுற்றுலாத்துறை, கிறிஸ்தவ சமய அலுவலர்கள் அமைச்சு மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் லக்ஷ்மண் திசாநாயகவினால் மாநாட்டின் ஆரம்ப உரை நிகழ்த்தப்பட்டது. அத்துடன் விசேட தபால் முத்திரை ஒன்றும் இதன்போது வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளதுடன் சுற்றுலா கைத்தொழில் துறைக்கு சேவை செய்தவர்களுக்கு விருதுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் சுற்றுலாத்துறை, கிறிஸ்தவ சமய அலுவலர்கள் அமைச்சர் ஜோன் அமரதுங்க, அமைச்சின் செயலாளர் எஸ் எல் வீரகோன் உள்ளிட்ட உள்நாட்டு வெளிநாட்டு பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். யாழ் மாநகர வர்த்தகர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராய்வதற்கு விசேட கலந்துரையாடல் ஒன்றை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஏற்பாடு செய்துள்ளது. யாழ் வர்த்தக சமூகத்தினர் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ற தலைப்பில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. யாழ் வர்த்தகர்கள் அண்மை காலமாக எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் தடைகள் தொடர்பாக ஆரோக்கியமான கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கும் அதில் எடுக்கப்படும் தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் நடைபெறும் இந்த கலந்துரையாடல் எதிர்வரும் 10ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறவுள்ளது. குறித்த கலந்துரையாடலுக்கான ஏற்பாடுகளை யாழ் மாநகர முன்னாள் முதல்வர் ஜோகேஸ்வரி பத்குணராஜா மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உயர்நீதிமன்றத்தின் நீதவான்களின் உத்தியோகபூர்வ அறையில் தீப்பற்றியுள்ளது. இதனையடுத்து வழக்கு நடவடிக்கைகளுக்காக வந்திருந்த வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட குழுவினரை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மின்னொழுக்கு காரணமாகவே இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இதனால் உயர்நீதிமன்றத்தின் வழக்கு நடவடிக்கைகளும் தற்காலிகமாக பிற்போடப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் நாளைய தினம் வெளியிடப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சை பெறுபவர்களை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக பார்வையிட முடியும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை கடந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இடம்பெற்ற 5ஆம் ஆண்டு புலமை பரிசை பரீட்சையில் 356728 பேர் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனக்குள் ஏதோ குறும்படம் யூடியூபில் வெளியாகியுள்ளது. யாழ் இளைஞர்களால் கைபேசியில் எடுக்கப்பட்ட குறும் திரைப்படம் இதுவாகும். சரியான உபகரணங்கள் இல்லாதவர்களும் இலகுவாக குறும்படம் எடுக்க முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இந்த குறும்படம் வெளியாகியுள்ளது. இந்த படத்தினை ஜூட் சுகி இயக்க பிரசாந்த் இசையமைத்துள்ளார். இந்த நோய் ரொம்ப கொள்ளாதது. ஒரு நாள் நீங்க இந்த மாத்திரையை போட தவறினாலும் இந்த நோய் உங்க வாழ்க்கையை மாத்திரும். ஐயோ, மாத்திரை தீந்து போச்சு. இந்த மாத்திரை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
டாக்டர் சொல்லியிருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணுறது? மாத்திரை தான் தீந்து போச்சேன். என் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதை எப்படி நான் மறந்தேன்? ஒரு நாள் மாத்திரை போடாதல என்ன ஆக போகுது? சரி, தூங்கித்தான் பார்ப்போம். அடக்கடவுளே, ஏன் இந்த கொடூரமான கனவு? சிறியதொரு வர்த்தக விளம்பர இடைவேளையை தொடர்ந்து வெளிநாட்டு மற்றும் வெளிநாட்டு செய்திகளோடு நிக்சன்.